80 அடி ஆழக்கிணற்றுக்குள் இருந்து கேட்ட கல்லூரி மாணவனின் காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்ற சத்தம். காலிடறி கிணற்றுக்குள் விழுந்த நண்பன், நண்பர்களின் கண் முன்னே உயிர் நீத்த பரிதாபம், செய்வதறியாது திகைத்து நின்ற நண்பர்கள். சேலம் மாவட்டம் மேட்டூர் பக்கத்துல மேச்சேரி பகுதியை சேர்ந்த சசிகுமார் மகனான 19 வயசு ரக்ஷித், இவர் திருச்சி மாவட்டம் இருங்கலூர் பக்கத்துல இருக்கிற பொறியியல் கல்லூரியில பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அங்க ஒரு ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருக்கிற இவரு லீவ் அப்படிங்கறதுனால மதியம் 3 மணி அளவுல கூட படிக்கிற விடுதி நண்பர்கள் 10 பேரோட சேர்ந்து காணக்கிளியனூர் கிராமத்துல இருக்கிற நந்தியாறு தடுப்பணை பக்கத்துல 80 அடி ஆழம் இருக்கிற ஒரு கிணத்துக்குள்ள நண்பர்கள் 10 பேர் குளிச்சிட்டு இருந்திருக்காங்க. ரக்ஷித்துக்கு நீச்சல் தெரியாது அப்படிங்கறதுனால விளிம்பல் பகுதியில உட்கார்ந்து இருந்திருக்காரு. அப்போ எதிர்பாராத விதமா ரக்ஷித்தோட கால் இடறி கிணற்றுல ஆழமான பகுதியில விழுந்து நீர்ல மூழ்கி இருக்காரு. இதனால பதறி போன அவரோட நண்பர்கள் ரக்ஷித்தை தேடின போது கிடைக்காம போயிருக்காரு. இதனால அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊருக்குள்ள போய் நடந்ததா அந்த பகுதி மக்கள் மற்றும் காணக்கிளியநல்லூர் காவல் நிலையத்துல சொல்லியிருக்காங்க. உள்ளம்பாடி மற்றும் லால்குடி தீயணைப்பு நிலையத்துக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. தகவலின் பெயர்ல சம்பவத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் கிணத்துக்குள்ள இறங்கி தேடும் பணியில ஈடுபட்டிருந்தாங்க. 65 அடி ஆழம் தண்ணீர் இருந்ததுனால தேடுற பணியில கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டிருக்கு. 5 மணி நேர தேடுதல் வேட்டைக்கு அப்புறமா மாயமான ரக்ஷித்தை சடலமா மீட்டெடுத்திருக்காங்க. இது தொடர்பா காணக்கிளியநல்லூர் போலீஸ் வழக்கு பதிவு செஞ்சு உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக லால்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சு விசாரணையும் மேற்கொண்டிருக்காங்க. நண்பர்கள் கண் முன்னாடியே ரக்ஷித் தண்ணீர்ல மூழ்கி பலியான சம்பவம் பெரும் சோகத்தை